ஸோ இன்றைக்கி மெயினாக என்னென்ன டாபிக்ஸ் நம்ம மெயினாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெப் அனாலிட்டிக்ஸ், அதாவது டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ டேட்டா சயின்ஸில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் அனாலிட்டிக்ஸ் தான் மெயினாக நம்ம இன்றைக்கி பார்க்கணும். ஓகே, வெப் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நார்மலாக இப்போது ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஃபேஸ்டாக ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது, பிஸ்னஸ் டூ கஸ்டமர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பண்ணுறது புரியுதுங்க. டேட்டா சயின்ஸோட டாப்பிக்கோட கோர் என்னன்னு புரியுதா? ஸோ அது என்ன பிஸ்னஸ் வேணா இருக்கலாம். ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஸோ அவர் வந்து ஒரு டாக்டராக கூட இருக்கலாம். ஸோ அந்த பீப்புள் என்னவா இருக்கலாம், ஒரு டாக்டராக கூட இருக்கலாம், அவங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஏதாச்சும் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது வேற எனி ரிலேட்டட் இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எனி ரிலேட்டடான பிஸ்னஸ்க்கான என்ன அனாலிட்டிக்ஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் சொல்யூஷன் அனாலிட்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதில் என்னென்ன ஃபேக்டர் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, சிம்பிளாக ஏதாச்சும் நீங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், சும்மா சொல்லுங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பியூட்டி பார்லர் வைக்கலாம்னு முடிவு பண்ணுவோம், சரியா? என்ன என்ன பராமீட்டர் ஃபஸ்ட் எடுத்துருக்கீங்களா? ஒரு ஊரில் உங்கள்கிட்ட நான் பியூட்டி பார்லர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு விஷயத்தை நீங்கள் என்ன ப்ராப்ளம் பண்ணுங்க, எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க ஸோ அந்த ஏரியாவில், ஸோ எத்தனை பேர் வருவாங்க, ஸோ அவங்களோட லெவல் எவ்வளோ, மிடில் லெவல் எவ்வளோ, யாருமே பியூட்டி பார்லர் போகாதீங்க அது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணலாம், கரெக்டாக புரியுதா? எடுத்தோன்னா நான் போயிட்டு என்னோட ஒரு 5 லட்சரூபா இருக்குது, 5 லட்சரூபாய்க்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஐ கான் டூ, ஏன்னா எடுத்தோன்னா என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதை நான் என்ன பண்ணணும், ப்ராப்பராக கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வெப் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெப்போட பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸோட சில பராமீட்டர்ஸை நம்ம செக் பண்ண வேண்டியது. ஓகே, அப்போது நமக்கு என்ன மாதிரி டேட்டாவாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எல்லாமே என்ன டேட்டாவாக கிடைக்கும், ஒரு எக்ஸல் டேட்டாவாக தான் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் சொல்யூஷன் என்ன டேட்டா உங்கள் கையில் கிடைக்கும், ஒரு எக்ஸல் ஷேட்டாக டேட்டா கிடைக்கும். என்ன என்னவாக இருக்கும், ஒரு எக்ஸல் டேட்டாவில் என்னென்ன கிடைக்கும், ஒரு பிஸ்னஸ் டேட்டாவாக என்னென்ன கலெக்ட் பண்ணுங்க, நார்மலாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய நேமு, அந்த ஊரில் இருக்கிற எங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த ஊரில் இருக்க எங்களுடைய இமெயில் ஐடி, அவங்களுடைய வெப்சைட்டு, அட்ரஸ். ஸோ மெயினாக இதை வந்து கவர் பண்ணுவோம். ஏன் எதுக்காக இதை கவர் பண்ணணும், ஒரு பிஸ்னஸோட ஐடியாவில் ஏன் இதை கவர் பண்ணுறாங்க? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸோட நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அப்போ என்னென்னா, நீடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும், சரியா? ஒரு நீடை கண்டுபிடிச்சி தான் ஒரு சாஃப்ட்வேரையே நம்ம உருவாக்குறோம். ஓகே, நல்லா நீங்கள் வச்சுக்கோ, ஒரு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் அப்படின்னா த பீப்புள் ஆர் ஏபிள் டு ஒர்க்கிங் வித் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம் ஆஸ் பர் என்னவோ அப்பனை தெரியணும், ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்னு ஒர்க் பண்ண தெரியணும், அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ண தெரியும். வாட்ஸ் எ ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம், எத்தனை பேசிக்கு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம்னா யார், சரி உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்கா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் கேட்டு வச்சுக்கோங்க, ஓப்பன் பண்ணுங்க, அதில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, அதில் ஜஸ்ட் பூபதி குமார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், பூபதி ஸ்பேஸ் குமார். நான் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமர் அப்படின்னா யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு தெரியும். பூபதி ஸ்பேஸ் குமார், அதில் என்ன வருது, என்ன கிட்ட வருது, ஒவ்வொரு அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறவங்க பேர் என்ன அப்படின்னு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம். நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப் பண்றீங்க, நீங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றீங்க, நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுற மாதிரி உருவாக்குறீங்கன்னா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெடிஷ்னல், ஒரு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியராக என்னவா தெரிஞ்சுக்கணும், ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் பண்ண தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் தெரியாமல் உன்னால் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக்கலாக சில விஷயங்களை இடிக்க ஆரம்பிச்சோம். ஏன்னு கேளுங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டேட்டா கிடைக்கும், கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை,
நான் வந்து ஒரு தாய்மண் விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் அக்ரிகல்ச்சருக்காக ஒரு மொபைல் ஆப் பண்ணியிருக்கேன். அதனுடைய யூஸ் எல்லாம் யார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் இருக்காங்களோ அவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த ஆப்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமாக நான் அதில் பண்ணியிருக்கேன். அது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த யூசரோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கிடைக்கும். வாட் ஆர் அவங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, யூசரோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட். ஸோ அப்போ எனக்கு என்னென்ன ஒரு சில டேட்டாஸ்லாம் எனக்கு கிடைக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ரேஷியோ கிடைக்கும். இப்போ தமிழ்நாடில் ஒரு 31 டிஸ்ட்ரிக்டில் இது ஃபுல்லாக தமிழில் தான் இருக்கும், கரெக்டாக. அப்போ தமிழில் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா எனக்கு கிடைக்கும். ஈரோட்டில் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, திருநெல்வேலியில் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, மதுரையில் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏரியா வைஸ், அப்புறம் கண்ட்ரி வைஸ், கண்ட்ரியில் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு இதில் இருந்தும் எவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸோட வியூ கிடைக்கும். ஓகே, இந்த ஆப்போட நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் என்னென்ன இன்டர்னல் ஆர்கிடெக்சர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறோம். இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ். இதை ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறவங்களுக்கு பேர் என்ன ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ். அந்த ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ்க்கு இதுதான் ஜாப். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுவோம். ஸோ எனி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப சிம்பிளாக எழுதுவோம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். என்ன அப்படின்னா என்னுடைய ப்ராப்ளம் வந்து எப்படின்னா நார்மலாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவோம். சின்னதாக உங்கள் காலேஜில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இது வரைக்கும் அதை மேனுவலாக வச்சுருக்காங்க, அதை சாஃப்ட்வேர் வச்சுருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கேட் பாஸ்க்கு இது ஹாஸ்டல்லேருந்து கொடுக்குறாங்களா கேட் பாஸ் மாதிரி, சரியா ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க, கரெக்டாக பேப்பரில் எழுதி போயிட்டு ஸ்டாஃப்க்கு சைன் வாங்கி கொடுக்குறாங்க. அதை போயிட்டு கேட்டில் உடனே காமிச்சா வெளியே வர்றாங்க. இத்தனை இன் டைம் போட்டால் அவுட் டைம் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எத்தனை காலேஜில் மேனுவலாக இருக்குது, மேக்ஸிமம் காலேஜில் எல்லாத்தையும் மேனுவலாக இருக்குது. சில காலேஜஸில் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஐடி கார்டை ஸ்வைப் பண்ணால் இன் டைமு அவுட் டைமு அங்கே போட்டு வச்சுருக்கோம். ஸோ விஐடி பெரிய கேம்பஸ்லாம் போனோம்னா அங்கெல்லாம் என்ன இருக்கும், ஸோ அதெல்லாம் ஆட்டோமேஷனாக இருக்கும். ஸோ நம்ம காலேஜில் அது என்னவாக இருக்குது, ஸோ மேனுவலாக இருக்குது. ஸோ அப்போ அந்த விஷயத்தை என்னவாக மாற்றணும் அப்படின்னா ஆட்டோமேஷனாக பண்ணணும். ஸோ அது ஆட்டோமேஷனாக பண்ணும்போது நமக்கு என்னென்ன மிச்சமாகும், இன்னும் ஒருவேளை இது ஆட்டோமேஷன் பண்ணோன்னா எனக்கு என்னென்ன சேவ் ஆகுது, டைம் சரியா. இன்னொன்று வந்து போய் நின்றுட்டு சைன் வாங்கணுங்கிற நெசசரி இல்லை. ஐடி கார்டில் எங்கள் அக்செப்ட் ரிஜெக்டட் எழுதிருக்கோம். ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி என்ன அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சைன் வாங்க சொல்லிட்டு போயிட்டு ரூமில் போய் வரிசையாக 10 பேர் நிற்போம், அவங்க என்னென்ன பயங்கர டென்ஷன் உட்காந்துருப்போம், போயிட்டு அப்புறமேல் வா அப்படின்னு சொல்லி தாக்கிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் என்னது அவங்களுக்கு நாட் நெசசரி. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் அதை நீ அப்ரூவ் பண்ணுவேன், என்ன அப்ரூவ் பண்ணுவேன், எனக்கு வெளியே போயிட்டு வரக்கு பர்மிஷன் வேணும், 3 மணி நேரம் பர்மிஷன் வேணும் அப்படின்னு ஹெச்ஓடி சைன் வாங்கி ஹாஸ்டல் வார்டன் கொண்டு படிக்கணும். அவங்க பார்த்துட்டு சைன் பண்ணி இது பண்ணி கொடுப்போம், ஓகே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது இதை நீ அப்ரூவல் அக்செப்ட் நீ ரெக்வஸ்ட் பண்ணுங்க, அதை ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த லெவலுக்கு அது பாஸ் ஆகும், ஹாஸ்டலுக்கு பாஸ் ஆகும். ஹாஸ்டல் அக்செப்ட் பண்ணாங்கன்னா கேட்டில் பாஸ் ஆகும். அப்புறம் நீ கேட்டில் கொண்டு போய் உங்கள் ஐடி கார்டை சைன் பண்ண அப்படின்னா என்ன ஆகும், ஸோ பர்மிட்டர் டூ திஸ் அவர் டூ திஸ் அவர் திரும்ப நீ உள்ளே என்டர் ஆகும்போது டைம் இன் டைம் அவுட்டில் இருக்கும். அதில் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் அதில் போயிட்டு என்ன ஆகிடும், அந்த ரிப்போர்ட் யாருக்கு போயிடும், ஆக்சுவலிக்கும் ஹாஸ்டல் வார்டனுக்கும், டான் டைம் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு இவ்வளோ டைம் வந்து லேட்டாக வந்திருக்காங்க அப்புறம் என்னது கூப்பிட்டு எடுத்து. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மேனுவல் டாக்குமெண்ட்டில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும் சரியா. நம்ம என்ன பண்ணுவோம், பல தொழிலாளர் கம்மி பண்ணிடுவோம் சரியா. அதில் மேடம் வந்து 2 மணி நேரம் பண்ணிச்சு சொல்லியிருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு 3 மணி நேரம் சரியா. 6:10 என்ன இருந்ததுன்னா 6:10 வந்து 10 வந்து என்ன பண்ணுவோம் 4 மாத்தினா 6:40 சரியா, ஒரு ஏதாச்சும் ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ நடக்காது. ஸோ எவ்ரி திங் இஸ் அ கோயிங் கரெக்ட். அப்போது ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமாக இது மாதிரி ஒன்று உருவாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதுக்கு என்ன பண்ணணும், ஆர்கிடெக்ட் உருவாக்கணும். ஆர்கிடெக்ட் உருவாக்கும்போது 3 லெவலில் உருவாக்கணும், மொத்தம் 3 லெவல் உருவாக்கணும். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல் வந்து டேட்டாபேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு உருவாக்க வேண்டியது டேட்டாபேஸ். அப்போ என்னது டேட்டாபேஸில் என்ன மாதிரி collection of tables, சரியா. ஸோ யூ ஸ்டடி வித் ஆரக்கல், MySQL, SQL Server, MongoDB, whatever database. நீங்கள் எவ்வளோ டேட்டாபேஸ் வேணாலும் ஸ்டடி பண்ணலாம் சரியா. எவ்வளோ டேட்டாபேஸ் வேணாலும் ஸ்டடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா டேட்டாபேஸ் டிசைன் அப்படிங்கிறது தான் ஒரு சாஃப்ட்வேராக உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டாபேஸ் டிசைன் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கவே முடியாது.
அப்படி உருவாக்குனா அந்த ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டடே ஆகாது, திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி. காட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே, என்னால் புரிஞ்சுக்க முடியல. அப்போ வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என்னது இந்த கேட் பாஸ் அப்ளிகேஷனே வச்சுக்கணுமே, கேட் பாஸ் அப்ளிகேஷனுக்கு எத்தனை டேபிள்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு போகலாம். கரெக்டாக நான் என்ன சொல்கிறேன் புரியுதாம்மா, இந்த இடத்துல ஹச்ஓடி அவங்களுக்கு என்னென்ன ரோல் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் கொடுக்கணும், ஒரு ஹாஸ்டல் வார்டன் அவருக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ் கொடுக்கணும், ஒரு டீன் இதை செக் பண்ணுறதுக்கு பர்மிஷன்ஸ் இருக்கா, இந்த டேட்டாவை பிரின்சிபல் வியூ பண்ணுறதுக்கு பர்மிஷன்ஸ் இருக்கா, ஸோ இந்த டேட்டாவை மேலே யாராச்சும் பீப்புள் எது பார்க்கணும், இந்த மாதிரி என்ன பராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேபிளில் என்னென்ன காலம்லாம் வரணும், யூ ட்ரைங் டு ப்ரிப்பேர். ஸோ என்னென்ன காலம் வரணும், ஸோ என்ன வரணும், மினிமம் ஸ்டூடெண்டோட யூனிக் ஐடி, ஸோ மேபி ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஆர் காலேஜ் ஐடி கார்டு நம்பர் ஆர் எக்ஸாம் நம்பர், காமனாக யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஐடி நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐடி நம்பர், ஸோ அந்த ஐடி நம்பர் தான் ப்ரைமரி கீன்னு வச்சுக்கோம், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லுவோம். புரியுதல்லவா? இப்போ நம்ம நல்லா நம்ம வச்சுக்கோங்க, என்றைக்குமே ரியல் டைமை எடுத்து தான் சாஃப்ட்வேருக்கு கொண்டு வரும், சாஃப்ட்வேர் கொண்டு போய் ரியல் டைமுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறோம் புரியுதா, நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, சாஃப்ட்வேரை எடுத்துக்கொண்டாந்து ரியல் டைம் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ரியல் டைம் ப்ராப்ளம் எடுத்துக்கொண்டாது தான் சாஃப்ட்வேருக்கு கொடுக்கும். சரியா? இதெல்லாம் என்னுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டேன், இதுதான் பிரச்சனை. அப்போ இது உருவாக்குறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எத்தனை டேபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறது முடிக்கும் நோட் பண்ணிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் டேட்டாபேஸ் டிசைன். ஓகே, ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ணுறீங்க, டேட்டாபேஸ் டிசைன். இதுதான் நீங்கள் உங்களுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டும் சரி, மினி ப்ராஜெக்டெலாம் பண்ணுவீங்க தெரியுமா, அதெல்லாம் இப்படி தான் பண்ணணும். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், போவோம் அது ஒரு 3000 ருபீஸ் ஆன்லைன்லேயோ எங்காச்சும் ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுவோம், போயிட்டு கொடுத்துட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவோம், ப்ராஜெக்ட்னால பண்ணு சொல்லிட்டு சும்மா பண்ணிவிடுவோம். கரெக்டாக இப்படி பண்ணால் சரியா, டோன்ட் டூ லைக் திஸ். அல்லது நெட்டில் ஒரு சோர்ஸ் கோட் டவுன்லோட் பண்ணியும் கொடுத்துருவோம், பல வழிகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ரெக்கமெண்டேஷனாக என்னுடைய கைண்ட்லி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, யூ பீப்புளாக இன்ஜினியர்ஸ், ஒரு இன்ஜினியர் மாதிரி நீ திங்க் பண்ணும். சரியா? நீ ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த இருக்கு, ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த சின்னதான ஒரு பிரச்சனைக்கு வந்து நீ என்னது உருவாக்க, ஒரு டேட்டாபேஸ் நீ கிரியேட் பண்ண, அந்த டேட்டாபேஸ்க்குள்ள எத்தனை டேபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறது முடிவு, ஹவு மெனி டேபிள்ஸ் யூ வாண்ட் அப்படிங்கிறத நீ முடிவு. அப்புறம் ஒவ்வொரு டேபிளையும் எத்தனை காலம் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் என்ன பேசணும்னு நான் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்காச்சும் கார்டு இப்போ நம்ம ஆதார் கார்டு வந்து ஸ்கேன் இது பண்ணி பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம இன்ஃபர்மேஷனில் ஒரு டேபிள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, ஃபோன் அட்ரஸ்ஸு எல்லா டேட்டும் பார்க்குறீங்களோ, ஆன்லைன் டேட்டா நிறைய பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்வைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டிஜிட்டல் வரையிறோம். இப்போ அதே மாதிரி எத்தனை டேபிள்ஸ் வேணும்னு முடிக்கணும், ஒவ்வொரு டேபிளுக்கும் எத்தனை காலம்ஸ், எவ்வளோ காலம்ஸ் வேணுங்கிறத முடிக்கணும், ஒவ்வொரு காலமும் என்னென்ன டேட்டா டைப்பில் இருக்கணுங்கிறத நம்ம முடிக்கணும். சரியா? கரெக்டாக இல்லை? நேம் எதில் கொண்டு போய் ப்ரூவ் பண்ணுவோம், பேக்கரில் ஒன்று. ஸோ ஒரு வேலை ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர்லையோ, ஸோ இதில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ நான் வந்து ஒரு இன்புட் டேட், இன்னைக்கு டேட் அப்படிங்கிறத டேட்டுங்கிற டேட்டா டைப்பில் இருக்கும், டேட் அண்ட் டைம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பராமீட்டர். இமேஜ் அப்படின்னா பைனரி லாஜிக். ஸோ இதெல்லாம் டேட்டா டைப்ஸ். சரி, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் சப்ஜெக்ட் படிக்கிறோம். சரி, எவ்ரி ஒன் இஸ் ஸ்டடிங் த ப்ரோக்ராமிங். கரெக்டாக? எவ்ரி ஒன் இஸ் ஸ்டடிங் த ப்ரோக்ராமிங். நாம என்ன பண்றோம், ப்ரோக்ராமை வந்து சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கண்டென்ட்டாக மட்டுமே பார்க்குறோம், அப்படி பார்க்கக்கூடாது. என்ன நம்ம பண்ணப்படுவது, நம்மளுடைய ரியல் டைம் ப்ராப்ளத்தை கொண்டாந்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் கண்டென்ட்டோட இன்டெகிரேட் பண்ணணும். காட் அண்டர்ஸ்டாண்ட்? நான் என்ன சொல்றேன் புரியுதா? வந்து அப்போ நீ என்ன பண்ற, ஒரு முடிவு பண்ண, ஒரு டேபிள் உருவாக்க. என்ன டேபிள் உருவாக்குற? ஃபார் எக்ஸாம்பிள், பர்மிஷன் டேபிள். பர்மிஷன் டேபிள் என்னது, ஸ்டூடெண்ட் பர்மிஷன் டேபிள். அப்படின்னா ஸ்டூடெண்ட் பர்மிஷன் டேபிளில் என்னென்ன வரும், ஸ்டூடெண்ட்டோட ஐடி நம்பர், ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்பர், ஐடி நம்பர், தென் ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட், ஓகேவா, ஸ்டூடெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் ஹாஸ்டலா டே ஸ்காலரா, ஸோ தென் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் நம்பர். ஏன்னா இதெல்லாமே வந்து எமர்ஜென்சி நம்பருங்கிறது, ஸோ வெரி இம்பார்ட்டண்டான பராமீட்டர். ஸோ ஓகே, என்ன
டிசைன் ஓகே எத்தனை டேபிள் டிசைன் பண்ணணும் சொல்லுங்கள் எத்தனை டேபிள் டிசைன் பண்ணணும் நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து டேபிள்ஸை முடிவு புரியுதுல்லவா இந்த டேட்டா தான் இந்த டேபிள் ஸ்டோர் ஆகும் கண்ணு நான் என்ன பேசணுங்களாம் புரிஞ்சுக்க முடியாது கண்ணு நீ திரும்ப பேசுனீங்கன்னா தான் ஏதாவது நான் எனக்கு ஏதாவது சொல்லணும்னு இருக்கணும் நான் என்ன பேசணுங்களாம் புரிஞ்சுக்க முடியுதுல்லவா அப்போ நம்ம இத்தனை டேபிள் பண்ணுறோம் அப்படின்னா இத்தனை டேபிள் அப்போ பர்மிஷன் டேபிள் ஒன்று தென் ஹெச்ஓடி அவங்களுக்கு ஒரு பர்மிட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டேபிள் ஹாஸ்டல்ல ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டேபிள் அது நாலு டேபிள் டெவலப் பண்ணுவோம் இந்த நாலு டேபிளுக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்று என்ன இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமா ஃபாரின் கீ ப்ரைமரி கீ இந்த மாதிரி கீஸ் எல்லாம் யூஸ் பண்ண கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ தான் டேட்டா பேஸோட ஒரிஜினல் கான்செப்ட் உள்ள இருக்கு அப்போ என்ன பண்ணிட்டேன் டேட்டா பேஸை பக்காவாக டிசைன் பண்ணிட்டேன் ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேபிளை முடிவு பண்ணிட்டு அப்படின்னா அவ்வளோதான் அதை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது மாற்றவே கூடாது ஏன் அங்க மாத்தின அப்படின்னா எங்கெல்லாம் மாத்த வேண்டியது இருக்கும் எல்லாத்துலயும் மாத்தணும் லாஜிக் ஃப்ளோ ஃபுல்லா மாத்த வேண்டியது ஸோ அப்போ இதை பர்ஃபெக்டா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பண்ணி கொடுக்கறது தான் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் யூ பீப்புள் ஆர் ஒர்க்கிங் த வெரி சிங்கிள் ப்ரோஜெக்ட் ஸோ பிளான் வித் ஆர்கிடெக்ட் கரெக்டான ஒரு பிளான் இதுதான் ஒரு டேட்டா பேஸை பக்காவா டிசைன் பண்ணுவோம் ஓகே தென் அதுக்கடுத்தது என்ன டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃப் வியூ அதாவது கிளைண்ட் சைடு டிசைன் நோட் பண்ணுவோம் கிளைண்ட் சைடு டிசைன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கிளைண்ட் சைடு டிசைனை பண்ணும் ஸோ கிளைண்ட் சைடில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக கிளைண்ட் சைடில் வேறு என்ன நான் பட்டாத கொடுக்கலாம் நோட் பண்ணி வச்சு கிளைண்ட் சைடில் நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணக்கூடிய jQuery, Ajax, AngularJS இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா AngularJS கேள்விப்பட்டிருக்கீங்க பூஸ்டர் பூஸ்டர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாமே கிளைண்ட் சைட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண ஓகே HTML, CSS, JavaScript, Bootstrap, jQuery HTML, CSS, JavaScript, Bootstrap, jQuery இதெல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட் சைட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறோம் இப்போ பர்மிஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபார்ம் மாதிரி வருமா இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபார்ம் மாதிரி பார்த்துருக்கேன் இந்த யாராச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஆன்லைன் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க ஏதாச்சும் ஆன்லைனில் அப்புறம் வேறு இந்த இதெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க காலேஜ் அடுத்த காலேஜ் போகிறதுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது ஒர்க் ஷாப்பு இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாக இருக்கும் அதை என்ட்ரி பண்ணுவீங்க அந்த டேட்டா எக்ஸல் ஷீட்லாம் இங்கே எடுத்துக்கலாம் இதெல்லாம் பண்ணுறீங்க அதே மாதிரி இதை வந்து உருவாகும் அப்போ என்னது அது ஒரு பர்மிஷன் ஃபார்ம் என்ன பண்ணும் ஒரு பர்மிஷன் ஃபார்ம் உனக்கு ஒரு வெப் லிங்க் ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு ஒரு வெப் லிங்க் ஸ்டூடெண்ட் லாகின்ல உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா என்ன ஆகும் லீவ் அப்ளை அப்படின்னு அதை கிளிக் பண்ணி என்ன இருக்கும் இந்த டைமிங் இந்த காரணத்துக்காக இங்கே போயிட்டு வரேன் எமர்ஜென்சி நம்பர் வந்து உன்னுடைய நம்பர் எமர்ஜென்சி பேரண்ட்ஸ் நம்பருக்குள்ள ஆட் பண்ணிட்டு என்ன கொடுக்கணும் பர்மிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் யாருக்கு போயிடும் அப்படின்னா ஸோ ஹெச்ஓடி மேம் இருப்பாங்க ஸோ தென் வந்து டீன் இருப்பாங்க தென் வந்து பிரின்ஸிபல் இருப்பாங்க தென் இதை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய யாரெல்லாம் வந்து இதுக்கு செக்யூரிட்டி எல்லாமே இதுக்கு இந்த இன்ஃபர்மேஷனாக போயிடும் அங்கே சென்ட் ஆகும் ஸோ இட்ஸ் கோயிங் டு தி டெலிவரி இந்த இன்ஃபர்மேஷன் அங்கே டெலிவரி ஓகே அப்போ அது டெலிவரி ஆயிடுச்சு அந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெலிவரியா மாறிடுச்சு அப்படின்னா என்ன பண்ற அப்படின்னா இது இன்ஃபர்மேஷன் டெலிவரி ஆயிடுச்சு இப்போ நமக்கு இதுல நிறைய கம்ஃபர்டபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும் இப்போ எல்லா டைமும் ஹெச்ஓடி வந்து ஒரு லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்துருக்க முடியுமா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க கையில ஆண்ட்ராய்டு மொபைல் போன் வச்சு அப்ப என்ன அப்ளிகேஷன் இது ஒரு உருவாக்கும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அதையும் இது உருவாக்கும் சரியா ஒருவேளை நம்ம பெரிய லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல என்ன யூஸ் பண்ணாங்க ஆண்ட்ராய்டு போனை யூஸ் பண்ணுவாங்க ஐஎன் யூஸ் பண்ணுவாங்க ஐஓஎஸ் இருக்கும் அப்போ இது எதுக்காக உருவாக்கணும் ஐஓஎஸ் உருவாக்கணும் சரியா இது வந்து ப்ராப்ளமாக
அப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் தேவையான கிளைண்ட் சைட் ப்ரோக்ராம டெவலப் இப்போ நான் வந்து வெப்பை மட்டும் வச்சு நான் வந்து ஒரு டேட்டாவை இன்புட்டா கொடுத்தனா டிபியில வந்து ஸ்டோர் பண்ணதல்லவா அல்லது டிபியில இருக்கக்கூடிய ஒரு டேட்டா போனால் வெப்ல வந்து எடுத்து வந்து காட்டுதல்லவா இந்த ரெண்டு வேலையும் எடுத்து செய்யறது யாரு அப்படின்னா சர்வர் ரெண்டு வேலையும் எடுத்து செய்யறது யாரு சர்வர் ப்ரோக்ராம் சர்வர் ப்ரோக்ராம் மேபி என்னவா இருக்கலாம்னா பிஹெச்பியா இருக்கலாம் அல்லது ஏஎஸ்பியா இருக்கலாம் அல்லது ஜேஎஸ்பியா ஜாவா டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கலாம் டாட்நெட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கலாம் ஓபன் சோர்ஸ் பிஹெச்பி டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கலாம் இது இல்லாமல் ஜேஎஸ்எஃப் யூஸ் பண்ணிருக்கலாம் ஸோ புரியுதா இப்போ பைத்தான் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஜாங்கோ இது மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம் வாட் எவர் இஸ் ஸோ என்ன வேணும் அதுக்கு என்ன தேவைப்படுதுப்பா சர்வர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை இப்போ சர்வர் இதெல்லாம் பண்ணியாச்சு என்ன பண்ணிட்டேன் அந்த அப்ளிகேஷன் பண்ணிட்டேன் சர்வர் டெவலப் பண்ணிட்டு கிளைண்ட் டெவலப் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சிடும் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அடுத்து என்ன பண்ணணும் அதை லைவ்ல உண்டாந்து உங்கள் காலேஜ் சர்வரும் ஹோஸ்டிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் காலேஜ் சர்வரை ஹோஸ்டிங் பண்ணி டெமோ பார்க்கணும் ஒரு ரெண்டு மூணு லீவ் பர்மிஷன்ஸை அப்ளை பண்ணி பார்க்கணும் எல்லாம் கரெக்டாக போயிட்டு நோட்டிஃபிகேஷன் போதா இன்டிமேஷன் வருதா ஸ்டூடெண்டோட லீவ் ரிப்போர்ட்லாம் கால்குலேட் பண்ணுதா எடுத்து எடுத்து எவ்ரி மந்த் எவ்ரி வீக்கும் டேட்டா என்ன பண்ணுவாங்க பேக்கப் எடுத்து பேக்கப் எடுத்து வேற ஒரு சர்வரில் லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ரிப்போர்ட் தனித்தனியே எடுத்து வச்சுக்கோம் ஒரே சர்வரில் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவோம் அப்பப்போ நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கும் ஸோ இதுதான் வந்து என்னது ஒரு நார்மலாக கிளைண்ட் சர்வர் டேட்டா பேஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனான ஒரு மாடல் கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் மாடலோட பேசிக் லாஜிக் புரிதலாம் ஓகே இதை நாம உருவாக்கணும் இப்படி தான் வந்து என்னத்தை உருவாக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபைனல் ப்ராஜெக்டில் நீங்கள் உருவாக்கணும் நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வேணால் எடுத்துக்கணும் வாட் எவர் யூ டேக்கிங் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பெருசாக இருக்கணும்லாம் ஒன்று இருக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் நீங்கள் கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் த வெரி சிம்பிள் லாஜிக் என்னது உருவா கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உனக்கு ஒரு டேட்டாவை டிபியில் ஸ்டோர் பண்ண வேண்டும் டேட்டாவை டிபியிலேருந்து ரெட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம் டேட்டா என்ன பண்ணணும் எடுத்துட்டு வந்து காட்டத்தை டேட்டாவை அப்டேட் பண்ணணும் ஒரு லாஜிக்கான ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு லாஜிக்கல் கொரி எழுத தெரியும் ஸோ லாஜிக்காக ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ண தெரியும் உங்களுக்கு ஒரு கொரி எழுத தெரியும் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணிங்கோ வாட் எவர் எல்ஸ் யூஸ் ஸ்டடிங் இந்த டிபிஎம்எஸ் அந்த கான்செப்டில் யூஸ் பண்ணி ஒரு கொரி எழுதி ரெட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வரும் சரியா இப்போ வந்து ஹச்ஓடி பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஹச்ஓடிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது கடைசியாக பத்து நாளில் லீவ் அப்ளை பண்ணதெல்லாம் யார் சரியா இப்போ ஒரே ஒரே ஸ்டூடெண்ட் கண்டினியூவாக ஏன் லீவ் அப்ளை பண்ணுங்க பீப்புள் எவ்ரி திங் இஸ் மானிட்டர் கரெக்டாக ஏன் இந்த பொண்ணு வந்து வீக்லி வீக்லி டூ டேஸ் த்ரீ டேஸ் கண்டினியூஸாக லீவ் அப்ளை பண்ணும் ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா த பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் த பீப்புள் ஆர் ட்ரைங் டு அனாலிட்டிக்ஸ் ஸோ எனி ப்ராப்ளம் முன்னாடி வரக்கு முன்னாடி இவங்க முன்னாடி முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஸோ இந்தந்த ரீசன் இப்போ எல்லாமே எல்லாமே சிஸ்டம் இருக்குது நடக்குது அப்படிங்கிறத டேட்டாவும் பார்த்துக்கணும் சரியா அப்புறம் என்ன ரீசனுக்காக வேறு அதாவது அவங்களோட ஃபீட்பேக்கும் ஒரு ஃபீட்பேக் எதுக்காக ஒவ்வொரு காலேஜஸும் உள்ளே வாங்குறாங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் எல்லா எல்லா சிஸ்டத்தையும் என்ன பண்ணணும் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிறது சில ட்ராபேக்ஸ் இருக்கும் அதை வந்து கரெக்ட் பண்ணணும் இதுதான் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம் இதுக்கு பேர் என்னது இதை பண்ணுறதுக்கு பேர் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சயின்ஸோட யூசேஜ் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா சரி நேற்று வரைக்கும் ஆர் ப்ரோக்ராமிங் ரன் பண்ணிருந்தீங்க அல்லவா எவ்வளோ வரைக்கும் ரன் பண்ணியிருந்தீங்க எது போய் நல்லா தூங்கிட்டீங்களா ஃபுல்லாக ட்ராவல் டயர்ல ஃபுல்லாக தூங்கி வச்சாலும் பாரு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம் ஆமான்னு சொல்லுவோம் சரியா லீவ் எல்லாம் புரிஞ்சுதா படிச்சு ஏதாவது கரெக்ட் தெரிஞ்சுதா இல்லை எதுவும் புரியலையா சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் சொல்லுங்க நீ தான் புரிஞ்சுதான் எது போய் ஒர்க் பண்ணி பார்த்தியா ஒர்க் பண்ணி பார்க்கலையா சரி ஓகே ஒன்று ரெண்டு நாலு சரி ஃபைன் இது வரைக்கும் நீங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணணும்ல ஒரு ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல இந்த 20 மினிட்ஸ் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தராக சொல்லுங்க சரியா ஒவ்வொருத்தர் சொல்லுங்கள் லாஸ்ட் லாஸ்ட் ஒன் சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க என்னென்ன புரிஞ்சுது என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃபீஸ் வந்து
காசி அட்மின் ஐடியா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உடனே அதான் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ நம்ம கிட்ட வேணா ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு ஆன்லைன்ல இது பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். வெரி குட். இப்போ வந்து உன்னால ரியல் டைம் தெரிஞ்சுக்க முடியுதான். இதே நீ வந்து அடுத்த பிசினஸ்க்கு வேற எங்காச்சும் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து என்னன்னா உங்கள் காலேஜ் வரையோ அப்போ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குன்னா இதுக்கு எத்தனை டேபிள் வைக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை டேபிள் வேணும்? நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் எத்தனை டேபிள் தேவை? அது எத்தனை ஃபீல்டு வரும் இதெல்லாம் யோசிச்சா முடிவு பண்ணிடலாம். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உருவாக்கும் ஸ்டெப் ஒன்ல. இதை உருவாக்கிட்டீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் கிட்ஸ் வரும். மீதியில் டெவலப்மெண்ட்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. டிபியை பக்கமாக அமைச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், எதை வேணாலும் உருவாக்கும். ஓகே, புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தர, நீங்களே ஒரு நோட் எடுத்துங்க. உங்கள் நோட் இருக்கிறவா நோட் எடுத்துங்க. நீங்களா ஆளுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு காமனான ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணுங்க. சரி, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. நீங்களா ஒரு தனித்தனியாக எடுத்துங்க, வெவ்வேறு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துங்க. டேபிளை நீங்கள் மட்டும் க்ரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சொல்லி ஒரு டேபிள் உருவாக்கும் ப்ராப்பர்ட்டி சும்மா சும்மா ஒரு டேபிள் எடுத்து. ப்ராஜெக்ட் டைட்டில் நீங்களே எடுத்துங்க சும்மா. வேணா நான் டிக்ளேர் பண்ணிட்டுமா? உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப், சரியா? உங்களுக்கு பியூட்டி பார்லர், ஓகே. உங்களுக்கு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு இந்த ஈசி ப்ராடக்ட்லாம் இருக்கு தெரியுமா, ஐசி சிப்ஸ் இதெல்லாம், சிப்ஸ்னா சிப்ஸா அந்த இது, ஓகே. என்னது அந்த வாங்கி விற்பாங்களா ரீசெல், அவங்களுடைய இது. சரி, நீங்கள் என்ன உருவாக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மளிகடை. சரியா, ஒரு மளிகடைக்கு, சரியா, ஒரு கஸ்ட மளிகடைக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும். ரெகுலராக வரக்கூடிய ஸ்டாக்கை வந்து கண்டுபிடிக்கணும். எவ்வளோ டெய்லியும் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வராங்க, எவ்வளோ சேல் ஆகுது, எவ்வளோ வெளியே கொடுக்குறாங்க, எவ்வளோ வேஸ்ட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு மளிகடைக்கான ஒரு டேபிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு துணிக்கடை, சரியா, சரியா, துணிக்கடைக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் துணி கடையை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, ஒரு மொபைல் ஷாப் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர், உங்களுக்கு என்ன தெரியும், கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு பண்ணணும். சரியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு பேக்கரி, சரியா, ஒரு பேக்கரிக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன், சின்னதாக ஒரு பேக்கரி, மீதி எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் இருக்கு. இந்த மாதிரி இதுக்குள்ள இல்லையா? ஓகேவா, புத்தா போகிற எதுவும் இருக்கலாம். ஓகே, நீங்கள் பேக்கரி பண்ணிடுங்க, சரியா? ஆ, நீங்கள் பேக்கரி பண்ணிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெட்டி கடை பண்ணிடுங்க. அதாவது ரெண்டு நல்லா நினைச்சுக்கோ, இந்த 5 வருஷத்தில் நம்ம வச்சிருந்த நம்பர் ஃபோன் கனவு வச்சுக்கோம். இந்த மாதிரி நம்பர் பட்மா வச்சு பட்டன் மாதிரி இதுக்கான யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் டச் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் வந்து இன்னொரு ஒரு 5 to 10 இயர்ஸில் பெட்டி கடையில் வந்து என் மொபைல் ஆப்பில் ஆர்டர் கொடுத்து டெலிவரி பண்ண மாட்டாங்களா? வை நாட் இஸ் பாசிபிள், திங்க் அபவுட். புரியுதுமா? நாளைக்கு ஆஸ் பர் பெட்டி கடையாகவே ஆர்டர் கொடுத்தா ஹோம் டெலிவரி கொடுக்குற மாதிரி. உங்க பெட்டி கடை எப்படின்னா ஹோல்சேல் வந்துட்டுன்னு வச்சுக்கேன், பக்கத்தில் இருக்காங்க ஒரு 10 வீடு, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், காம்ப்ளெக்ஸில் ஒரு 20 வீடு இருக்குது, 20 வீட்டுலேருந்து கீழே வந்து வாங்கி போக முடியாது. அவர் என்னென்னா எனக்கு இதெல்லாம் வேணும்னு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டா, அவர் என்னென்னா வேணுங்கிறது எல்லாமே ஒரு இங்கேருந்து வீடாக வந்து சப்ளை பண்ணுறான்னு வச்சுக்கேன், வீடாக வந்து ஒரு 100 வீடாக வேணும்னு கேட்குறாரு, 100 பேருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கொடுத்தாரு அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார், ஹோம் டெலிவரி கொடுத்தார். யூ ட்ரைங் டு திங்க் அபவுட், புரியுதா? ஏன்னா எதுவும் மாறும்போதுவா, எதுவும் மாறும்போதுவா. அப்போ இந்த டேபிளை நீங்க உருவாக்கணும். இதுக்கு என்னென்ன காலம் வேணும், இதுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும், என்ன புரியுதா? மெடிக்கல் ஷாப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா
ரெகுலராக வரக்கூடிய கஸ்டமர்ஸோட இன்புட் டேட்டாவும் வாங்கணும். யாராவது வந்தா என்னென்ன பொருள் அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் டேட்டா. உங்களுக்கு என்ன சொன்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது கடப்பை சொல்லுவோம், ஜவுளி கடை தான் சொல்லாச்சு. ஒரு நகைக்கடை சரியா, ஒரு நகைக்கடை. சரி ஓகே, ஆ ரைட். ஸோ அதுக்கான ஒரு டேட்டாபேஸை உருவாக்குறேன். ஸோ கண்ணு இங்கே வேறு நல்லா நியமிச்சுக்கோம். இந்த டேட்டாபேஸ் தான் உனக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும். என்னென்னா நல்லா நியமிச்சுக்கிறேன், டேட்டா சயின்ஸுக்கும் இந்த டேட்டாபேஸ்க்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அது புரிஞ்சுக்கணும் சரியா. நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி சப்ஜெக்ட் மட்டும் ஸ்டடி பண்ணுவோம், வெறும் சிம்பிளி சப்ஜெக்ட் மட்டும். இந்த டேட்டாபேஸ் ஏன் வந்து டேட்டா வாங்குறோம்னா ஃபியூச்சர் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் ஷாப் வந்து ஒரு டேட்டாபேஸை கலெக்ட் பண்ண போகிறோம். மெடிக்கல் ஷாப்பில் ரெகுலராக வரக்கூடிய கஸ்டமரோட டேட்டாவை ஃபில் பண்ணிட்டே வரோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஆப்டமிஸ்டிக்காக இந்த மாதம் குளிர்காலமாக இருந்துச்சுன்னா என்னென்ன மெடிசன்ஸ் வந்து அதிகமாக செல்லாது சரியா, ஒரு வெயில் காலமாக இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து அதிகமாக செல்லாது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும், வாட் என்ன ரீசனுக்காக அதை கண்டுபிடிக்கணும், எதுக்காக ப்ராஃபிட்டை வந்து மார்க்கெட் இது பண்ணுறதா டார்கெட் பண்ணும். ஏன்னா டிமாண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சா மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ராடக்ட் வந்து செல் பண்ணணும். நீங்கள் அமேசான் அதுதான் பண்ணுறேன். த பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் the business view, the correct person, the correct product on this view. அப்போ தான் என்ன ஆகும், going to the business is going to the success. இல்லைனா என்ன ஆகும், பா சும்மா வந்து என் சம்மந்தமே இல்லாத ஒரு பொருள் இருக்கு, எனக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண நான் வாங்குவேன் சரியா. நான் ஏன்னா இந்த நான் எப்போ தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் காலையில் இப்போ ஒரு ஆப்லாம் காமிச்சாலும் நிறைய டுட்டோரியல் ஆப் தான் வரும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக ஷேர் பண்ணிட்டே இருக்கும். சரி இன்ஸ்டால் பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம், ஒரு வயலில் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு சரியா. ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டா ஒரு கிளாஸ், அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இந்த படிக்கிறன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான் சரியா. மீதி ஒரு 10 பேர் கடைசி எக்ஸாமில் படிக்கக்கூடிய ஒரு கேட்டகரி சரியா. ஒரு மீதி 10 பேர் வந்து ஒரு யாரோ ஒருத்தர் கம்பல்ஸ்னால அவங்க வந்து உட்காந்துருப்பான். ஒரு 30 பேரில் இவ்வளோ பேர் டிவிஎஸ் இருப்பான். மீதி 10 பேர் வந்து வாழ்க்கை எங்கேயோ போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான். அப்போ தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, ஒரு கிளாஸ் எடுத்துக்கா அந்த அப்ளிகேஷனை 5 பேருக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. தென் லேட்டர்லேயே ஐ வில் ஃபைண்ட் அவுட். ஸோ இதுதான் அப்போ நான் என்ன பண்ணணும், அதுலேயே இருக்கக்கூடிய ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணணும், ஒரு டேட்டாபேஸ்லேருந்து இதெல்லாம் படிக்கக்கூடிய கேட்டகரிஸ் நிச்சயமாக அது என்ன பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் ஷேர் பண்ணால் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் சரியா. அவங்களுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது சரியா. அவங்களுக்கு எதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா கேம்ஸ் ஷேர் பண்ணும். கேம்ஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணால் அவங்க அதிகமாக இன்ஸ்டால் பண்ணுவோம். த பிஸ்னஸ் மாடல் இதே தான். நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொன்னதவா எல்லாத்துக்கும் டிக்ளேர் பண்ணலாம், நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ எல்லா டேட்டாபேஸும் இது தான் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதே அது இல்லை, இதை கலெக்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சரை கண்டுபிடிப்போம். தட் இஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராம். ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்பவும் என்னது ரொம்ப முக்கியமானது சரியா. ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமில் டேட்டா கலெக்ட் பண்ணினா மட்டுமே யூ கேன் ஏபிள் டு டூ த டேட்டா சயின்ஸ். ஓகே, ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமோட டேட்டா இல்லாமல் என்ன பண்ண முடியாது, டேட்டா சயின்ஸை பண்ண முடியாது. ஸோ யூ ஸ்டடி வித் அவர் பேப்பர் என்னது ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரம் சம் ஆர் பிக்யூடி படிச்சிருக்கீங்களா, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கீங்களா. ஸோ அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறேங்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா. இந்த இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் நம்ம டேட்டா சயின்ஸோட மிகப்பெரிய நோட் பண்ணிச்சேன். இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய தூணாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ப்ராபபிலிட்டியும் புரியுதுன்னு. ஓகே, ஒரு டேட்டா சயின்ஸ்க்கு ரொம்ப முக்கிய தூணாக இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ப்ராபபிலிட்டிஸும் சரியா. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஐ உள்ள எக்ஸ்பிளைன் ஒரு டேட்டா வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் ஈஸியில் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அது என்னென்ன புரிஞ்சுக்கலாம். நான் இப்போ எல்லாமே சொல்கிறதெல்லாம் ஒரு தியரிட்டிக்கல் மாடலில் நான் சொல்லிடுறேன், என்னென்ன இருக்குது எதுக்காக யூஸ் பண்ணணும் லாஜிக்கலோ. தென் நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் சொல்கிறது மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா, ஸோ யுஆர் நாட் பிகம் த டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர். ரியல் ஸோ யுஆர் நாட் பிகம் த டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர், யுஆர் நாட் பிகம் த டெவலப்பர். நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகணும், ஒரு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் ஆகணும்னா ரொம்ப நேரம் படிக்கக்கூடாது சரி. ஒரே விஷயம் அது ரொம்ப நேரம் படிக்கக்கூடாது, ஒரே விஷயம் அது ஆன் த ஸ்பாட் என்னது டைரக்டாக வந்து
எக்ஸிக்யூஷன் நேரத்தை ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வேண்டியது. ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண உங்களுக்கு ஸ்கில்ஸ் எடுப்பாங்க சரியா. நம்ம நேரம் படிச்சுட்டே இருந்தீங்க படிச்சுட்டே இருக்கத்தான் தோணும் அல்லது அது உருவாக்குங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே வரும் சரியா. இது வந்து என்ன அப்படின்னா நேற்று ஒன்று ஒரு இதில் புக்கோட படிச்சுருக்கேன். யாருன்னா துபாய் அம்பானி இருக்காங்களோ அவரோட வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று பார்த்துருக்கேன். அதில் அவரோட வேலை பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஒருத்தர் நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்காக கடல் குளிப்பார். அவரோட ஃப்ரெண்ட் யார் நீச்சல் சொல்லி தானே கொண்டு போயிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மேலே நிற்க வச்சு என்ன கடலுக்குள்ள தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டுட்டு இதுதான் நீச்சல் கற்றுக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் நீச்சல் கற்றுக்கணும்னு அவர் கேட்பார் அவர் ஃப்ரெண்டு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடல் கொடுத்து தள்ளி விட்டுருவார். ஸோ இட்ஸ் அ ட்ரூ. ஒவ்வொரு உண்மையும் இதுதான் இதுதான் உண்மையும் நல்லா நியமிச்சுக்கோம் எதுவாக இருந்தாலும். ஸோ எதாவது கற்றுக்கிறத நீங்கள் நினச்சா நீச்சலாக இருக்கலாம் பைக் சைக்கிளாக இருக்கணும். சைக்கிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே போய் கீழே கீழே விழுந்து 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 எழுந்திருக்கும்போது த பீப்புள் ஆர் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு ஐடியா பண்ணுவாங்க நல்ல ஒரு ஐடியா பண்ணுவோம் புரியுது. ஸோ இதே விஷயத்தை தான் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றியா அப்படியே அப்ளை பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப நேரம் யோசிக்கவே கூடாது. அதுதான் முக்கியமான மக்கள் செய்யக்கூடிய மேக்ஸிமம் தப்பு என்ன தெரியுமா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கு அதை பண்ணலாம் பண்ணலாம் அவ்வளோ யோசிச்சுட்டே இருந்தே யோசிச்சுட்டே இருக்கு ஒரு ஃப்ளோவில் போகணும். அப்போ ஒவ்வொரு ஃப்ளோவில் ஒரு ஐடியா கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த ஃப்ளோவை கொண்டு வந்துட்டே இருக்கும். இதுதான் வே ஆஃப் யுவர் லேர்ன். இப்படி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுன்னா சில ஐடியாஸ் ஓகே புரிஞ்சுதல். ஓகே நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் இதுலேயே என்னென்னா நான் சொல்லியிருந்தல்லவா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ப்ராபபிலிட்டிஸ்க்கும் நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த டேட்டா சயின்ஸுக்கும் இதுக்கெல்லாம் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இதுக்கு பிஸ்னஸ் கரண்ட் பிஸ்னஸ்க்கு இதுக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்குன்னா ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கோம் சரியா. மெடிக்கல் ஷாப் தான் இன்னைக்கு எத்தனை பொருள் வாங்குவோம் குறிப்பாக அந்த மருந்து தான் அதிகமாக செல்லலாம் அப்படிங்கிறது எதை வச்சு உன்னால் கண்டுபிடிக்க முடியும் குவான்டிட்டி இவ்வளோ இருக்கோ இதெல்லாம் ஓகே எதை வச்சு கண்டுபிடிக்கணும் நீங்கள் நினைக்கணும். ஒரு நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கும். நல்லா நினச்சிக்கோ ஒரு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியராக இருந்தாலும் சரி ஒரு டெவலப்பராக இருந்தாலும் சரி எல்லோரும் என்ன நினச்சிக்கோங்கன்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம் நினச்சிக்கோங்க. தவறு இது ரொம்ப முக்கியம். மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லும் அனாலிட்டிக்கல் ஸ்கில் சரியா. எல்லோரும் என்ன நினச்சிக்கோங்கன்னா மற்ற ட்ரிபிள் இதெல்லாம் பயங்கரமான மேத்தமெட்டிக்கல் நாலேஜில் இருக்கிற மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன் மெக்கானிக்கல் பிரச்சனை பையன் உட்காந்து விஷயம் டெவலப் பண்ணி மெக்கானிக்கல் பிரச்சனை அவன் ஃபஸ்ட் நாள் வரும்போது அவன் என்ன சொன்னார் அப்படின்னா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் எப்படி போய் இந்த வெப்சைட்லாம் நான் டெவலப் பண்ண போகிறேன் ஹவு டு டூ த ப்ரோக்ராம் கோலம் சார் பட் தான் ஸோ ஐ கம்பேர் வித் அதர்ஸ் த பீப்புள் டூ தட் வெரி பவர் ஸோ நல்லா பண்ணுறாங்க. என்னென்னா அவங்க இயல்பாகவே அவங்க மேத்தமெட்டிக்ஸ் நிறைய படிச்சுக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியராக மேக்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அவங்க வச்சு தான் நான் அதை நான் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான குவாலிட்டி வந்து நாட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த படிச்சுட்டு வந்துருக்கணுங்கிற நெசசரியாக யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் பேசிக் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் யூ ஆர் பிக் அப் த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஃபார் த கரண்ட் ப்ராப்ளம் யூ டேக் த கரண்ட் ப்ராப்ளம் யூ கிவன் த சொல்யூஷன் சரியா. முன்னெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்தது சாஃப்ட்வேர்லாம் கண்ணுக்கு என்ன காரணம்னே தெரியாது. இப்போ ஒரு இன்ஜினியரிங்ஸ் என்ன படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஃபஸ்ட் இயர் உனக்கு ஒரு எண்ணம் வந்துடும் எதுக்கு வந்துருக்கோங்க இது ஏன் நம்ம படிக்க போகணும் கடைசியாக நம்ம என்ன தான் பண்ண போகணும் உனக்கு ஏதாச்சும் கிளியர் பிக்சர் ஆஃப் ஐடியா இருந்தது இல்லை நம்ம இதுதான் பண்ண போகிறோம் நம்ம இதுதான் ஆட போகிறோம். இப்போ டாக்டர் என்ன சொல்லலாம் பைக்கி பார்க்கலாம் சொல்லலாம் கரெக்டாக கரெக்டு தானே. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன சொல்லலாம் பைக் பண்ணி தள்ளி போட போகிறோம்னு தெரியலாம். ஒரு ட்ரிபிளின ஒரு எலக்ட்ரிக்கல் ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நம்ம என்ன பண்ண போகிறோம் சாஃப்ட்வேர் உருவாக்கணும் சாஃப்ட்வேர் உருவாக்கணும் என்னது அது ரியலி எதுவும் எனக்குமே அப்போ தெரியாது. ஒன்ஸ் ஐ கம்மிங் டு தி ப்ராஜெக்ட் தென் ஐ வில் லேர்ன் அபவுட் ஓ ரியல் டைம் பிரச்சனையை வந்து சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது. ஓகே இது என்னன்னா நம்ம முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுடைய 80% இமேஜினேஷன்லேயே போயிருக்கும். உங்களுடைய சாஃப்ட்வேரில் மேக்சிமம் 80% என்னவாக இருக்கும் இமேஜினேஷனில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் நான் சொன்னதுடைய இமேஜினேஷன் தான் போக வேண்டியது இருக்குது. டேபிள் இப்படி இருக்கணும் டேட்டா பேஸ் இப்படி இருக்கணும் பேஜ் இப்படி இருக்கணும் சரியா பேஜ் எல்லாம் இப்படி கொண்டு வரணும் இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும்
இந்த இடத்துல எச்டிஎம்எல் யூஸ் பண்ணும், இங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும், கலர் வர வைக்கலாம். பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணா மொபைல் ரெஸ்பான்ஸ் வரும். இதுக்கு வந்து நேட்டிவ் டெவலப் பண்ணுவோம். இங்க ஆண்ட்ராய்டு ஆப் கொண்டு வரும், இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு ஆப் கொண்டு வரும், இந்த இடத்துல ஐஓஎஸ் டெவலப் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல தான் டேட்டா பேஸ் பண்ணது கனெக்ட் பண்ணுவோம். இப்படிதான் டேட்டா உள்ள வரும், இந்த வேரியபிளோடைய தான் டேட்டா உள்ள வரும். வேரியபிள் வந்து டேட்டா நிற்கும், திரும்பவும் அந்த அரேல லோட் பண்ணும், அரேல லோட் பண்ணி ஜேசான் லோட் பண்ணி ஆப் பண்ணுவோம். ஆப் வந்து வரக்கூடிய டேட்டா திரும்பவும் ஜேசான் வழியே எடுத்துக்கணும்னு காட்டும். ஐ எம் திங்கிங் அபவுட் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன். You can't understand everything in the mind. You can't understand. This is a lot. அப்போ நீ எல்லா விஷயங்களும் பற்றி நிறைய விஷயங்கள யோசிப்போம். ஸோ இதை எப்படி பண்ணுவோம், ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், மேனுவலாக உருவாக்கும் உருவாக்கும் போது தான் அந்த சாஃப்ட்வேர் ஒரிஜினல் ஒர்க் தான். நிறைய ஏன் வந்து இத்தனை ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வச்சுருக்காங்க, நான் சொன்ன போதே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சொல்லியிருக்கோம். எஸ்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜேஎஸ்ஆன், எக்ஸ்எம்எல் என்னென்னமோ சொல்லிகிட்டே இருக்கேன். வாய்ப்பு வந்ததெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிற பாவம் மனசு யாருக்கு தராயிடும், லோலோலோ தத்தி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் வேணும், ஒவ்வொருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே சரி, அதாவது எத்தனை பேர் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன், என்றைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கேன், யாரெல்லாம் வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க, பேசாமல் பார்த்து சொன்னாங்க, வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கியா, காலேஜ் வெப்சைட்டு பாருங்க, எதுக்குமே தலையாட்ட மாட்டேங்கிறேன், நானும் தலையாட்டிவான் நானே எதிர்பார்க்கிறேன், இது பண்ணிக்கணும் சார், அதான் சார் தலையாட்டு நானே எதிர்பார்க்கணும், நீ என்ன வேணா இருக்கிறாட்டு அதனால ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா. ஓ ஓகே, இல்லை நீங்கள் காலேஜ் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல் ஹேண்ட்லிங், சி ப்ரோக்ராம் ஃபைல் ஹேண்ட்லிங், நோ பைதான் படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் காமனா இருக்குங்களா, ஓ அட்டானமஸ் காலேஜா, இது வேற. எப்போ வந்து இந்த காலேஜ் சிலபஸ் தனியாக படித்தாங்களோ அன்னைக்கே என்ன போச்சு, அதாவது ஈஸி இங்கிறதெல்லாம் முக்கியம், பேசிக்கான சில விஷயம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம் எப்படின்றது. ஒரு ஒரு மெக்கானிக்கல் பற்றி எனக்கு ஃபுல்லாக தான் தெரியாது, பட் ஆனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள், பேசிக்கான சில விஷயங்களை நான் புரிஞ்சிருச்சுங்க. ஆல் இன்ஜினியர்ஸ் நாட் அப்பார்ட் ஃப்ரம் த மெக்கானிக், ஒரு சிவில் இன்ஜினியர்ஸோட பேசிக்கான ரோல் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், மற்ற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருச்சுக்கணும், இப்படி தான் இருக்குது. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதர் டிபார்ட்மெண்ட் பேப்பர் கொண்டாந்து ஒன்று ஆட் பண்ணி வைப்பாங்க, நம்மளால் என்ன பண்ணுவாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆகாது அது விஷயம். இன்னொன்று அப்படி டிபார்ட்மெண்ட்டுக்கானாலும் சப்ஜெக்ட் பிடிக்காது, சாப்பிட் பிடிக்கும், அவங்கள கண்டாலே மீன் பிடிக்காது, அவங்களுக்கு நம்மளை கண்டாலே அதை பார்க்க மாதிரி இருக்கும் கரெக்டு தானே. ஸோ எப்பவுமே அது ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாமல், ஸோ என்னுடைய நீங்கள் செகண்ட் இயரில் தானே இருக்கீங்க, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இப்போ பாருங்க ஒரு ஈஸியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஒரு டிவைஸில் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோல் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நாலேஜ் சொல்கிறேன். இப்போ வந்து அங்கே ஃபேன் இருக்கலாம், இந்த ஃபேன் வந்து நான் போனால் ஆஃப் ஆகிருக்கும், நான் திரும்ப வந்தால் ஆன் ஆகிருக்கும், இது கூட எது சொல்ல எழுதி இல்லை, நான் என்ன சொல்லணும் புரியுதா, நாங்கள் போனால் ஆஃப் ஆகிருக்கும், நான் திரும்ப வந்தால் ஆன் ஆகிருக்கும், என் உருவத்தை பார்த்தோன்னா ஆன் ஆகிருக்கும், எந்த பண்ணலாம், ஒரு ஈஸி இன்ஜினியராக பதில் சொல்லுங்க, நான் அங்கே போயிருவேன், நான் போயிட்டேன்னா ஆஃப் ஆயிருக்கும், நான் திரும்ப வந்தேன்னா ஆன் ஆயிருக்கும், என்னுடைய பாடியோட இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், ஸ்பேனோட இதை வந்து என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் என் பாடி ரொம்ப கூலிங்காக இருந்தது அப்படின்னா ஸ்பீட் என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், என்னுடைய பாடி லெவலில் சொல்லணும் மாற்றணும். திஸ் இஸ் யுவர் குவாலிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் சொல்கிறோம் அல்லவா, ஆர்டிஃபிஷியல் நம்மளால மேக்ஸிமம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால கையில் கண்ணு தெரியுது இல்லை, ரோபோட் திங்கிங்லாம் இவ்வளோ இருக்குவாங்க, ரோபர்ட்ஸ்னோட நேதர் கிடையாது. ஸோ வந்து இதுக்கு எப்படி கோட் பண்ணுங்க, இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். சரியா, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு கோடிங்கை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் வாட் சாஃப்ட்வேர், ஒரு இன்ஜினியருடைய வேல்யூ. நீ இது உருவாக்கி நீ இதை மாற்றினா ஒரு ப்ராடக்டை மாற்றிருவியா,
ஒரு சின்னதாக ஒரு ப்ராடக்ட் நம்ம சின்ன ஃபேன், ஒரு சின்னதாக ஒரு ஃபேன், இந்த ஃபேன் என்ன பண்ண ஒரு காப்பி ரைட் வாங்க முடியா, புரியுதா? அந்த காப்பி ரைட் வாங்குவியா? இந்த ஃபேன் என்ன பண்ணுங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கொடுப்பியா, சரியா? ஒரு 1000 இன்ஜினியர்ஸ் உள்ள போடுவியா உருவாக்குறதுக்காக, நீ அந்த சிப்போட கோடிங் உனக்கு தெரியுமா, அந்த கோடிங் அதில் எம்பட் பண்ணுவியா, எம்பட் பண்ணி என்ன ப்ரொடக்ஷன் வெளியே கொடுப்பியா? ஸோ லோக்கல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் வந்து செல் பண்ணுவியா, அவங்க யூஸ் பண்ணுவாங்களா, வாங்குவாங்களா? ஸோ திஸ் இஸ் ஃபார் பிஸ்னஸ். யூ காட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இன்ஜினியர்ஸ் அண்ட் த பிஸ்னஸ், புரியுதல்வா? ஸோ இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம விட்ட விஷயத்துக்கு வரும், சரியா? காலேஜ் செல்ஃபுல்ல வரும், நம்ம எங்கேயோ போயிட்டு இருந்தோம், நம்ம திரும்ப வருவோம், வராமையே போகிறோம், டார்ச்சர் பண்ணுறது. சரி, கிளாஸ் எடுக்கிற பேரில் சும்மா கதற கதற பேசிக்கிட்டே இருக்கா மனுஷன், வேற பத்தாவது வேற இங்க வேற ஒரு காசு வேற கொடுத்துருக்காங்க, அது வேற போச்சுட்டு அது கம்மலாக நினைச்சு வேற கத்துக்கே வேற என்ன செய்வது? ஓ கரெக்ட், என்ன செய்வது? எனக்கு கிடைத்தது ஒரே ஒரு காப்பி தான். ஓகே, இத்தனை நாள் எல்லாமே காமனாக குடிச்சிடும் ஒரு காப்பி. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம் பண்ணிடுவோம், பிளான் பண்ணிடுவோம். சரி, நம்ம எங்க விட்டோம், காலேஜ் வெப்சைட்ல இருக்கும், நம்ம விட்டது இங்க காலேஜ் வெப்சைட்ல இருக்கும். காலேஜ் வெப்சைட் என்ன வந்து போய் ரிசல்ட் பாக்குறீங்க இல்லவா, ரிசல்ட் பாக்கும்போது என்ன இன்புட்டா கொடுக்குது, அப்புறம் பிரான்ச், அப்புறம் டேட்டா பேஸ் கொடுக்குது இல்லையா, ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும், கொடுத்தா போதும், சரியா? அப்போ ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இன்புட் டேட்டா, சரியா? சரி, இந்த சாஃப்ட்வேர்லாம் படிக்கும்போது வேரியபிள்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா? சரி, என்னது அது வேரியபிள், என்ன தங்கள் கருத்தை தெரிவி, தங்களுடைய கருத்து தாங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி வரணும். அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா முன்னாடி வரணும், கொஸ்டின் கேட்கணும், பின்னாடி வரணும், பின்னாடி கண்டு பின்னாடி வந்து மாறி சொன்னாச்சு. சரி சொல்லுங்க, தாங்கள் எல்லாரும் கருத்தினை தெரிவிக்கலாம், அது என்னது வேரியபிள் தாங்கள் இன்ஜினியரிங் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க, அதை வச்சு சொல்லுங்க, அது ஒரு பார்ட்டி அதை போய் சோட வந்தோமா, அதை வச்சு சொல்லுங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், இன்டீஜர் வேரியபிள் அதெல்லாம் அதான் பின்னாடி கேட்கல, நான் என்ன கேட்குறேன், வேரியபிள்லாம் என்னன்னு, அது ஒரு கான்ஸ்டன்ட் வேற, வேற நான் வந்து உங்களை எதிர்பார்க்கறது வேற, இன்னும் யோசிக்கணும் என்னவா இருக்கும் ஒரு வேரியபிளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்ன ப்ரோக்ராம் வாட் அவர் சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா டாட் நெட் ஓ வாட் எவர் இனியர் லாங்குவேஜ், நான் சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேன், ஆனால் தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கறதானே வேலை, அதே பிடிச்ச மட்டும் மட்டும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு தப்பு தானே? சரி, அப்புறம் வந்து நாளைக்கு பழி வாங்குவே இல்லைவா, அண்ணா நானே சொல்லுவேன், என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கண்ணி. இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னன்னா சிஸ்டத்தில் கொண்டாந்து நிறுத்தணும், ஒரு மெமரியில் கொண்டாந்து நிறுத்தணும், வச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியாது, ப்ராசஸ் பண்ண முடியும், அதுதான் மெமரி. நான் ஒரு இன்புட் கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும், அதை வாங்கி நான் என்ன பண்ணணும், ஒரு சர்வர் வேரியபிள் கொண்டாந்து ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணணும், சர்வர் வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு தான் மீதி எல்லாத்துக்கும் என்னால் என்ன பண்ண முடியும், அடுத்த அடுத்த ப்ராசஸ்க்கு வேலை கொடுக்கணும். அப்படி கொண்டாந்து ஒரு இடத்துல நிறுத்தணும், அது வரக்கூடிய இன்புட் எனக்கு வெவ்வேறமாக இருக்கும். ஒன்னா அது நீ என்னவா என்டர் பண்ணியிருக்க, உன்னுடைய நேமா என்டர் பண்ணியிருக்க, உன்னுடைய நேமா என்டர் பண்ணால் அது என்ன டேட்டா டைப்பாக இருக்கும், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக இருக்கும். நீ அதே வந்து உன்னுடைய ஏஜ் அப்படிங்கிறது என்டர் பண்ணியிருந்தா அது என்னவா இருக்கும், ஒரு இண்டிஜுவல் டேட்டா டைப்பாக இருக்கும். அதே நீ ஒரு டேட் கொடுத்துருந்தீங்கன்னா அது என்னவா இருக்கும், டேட்டுங்கிற ஒரு டேட்டா டைப்பாக இருக்கும். ஸோ மெயில் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறத செக் பண்ணும்போது பூலியன் டேட்டாவாக இருக்கும், How do you study? ஒரு ஹெட்டிங் இருக்கும், கொஸ்டின் பார்ப்போம், அங்கேயே டைனமிக்கா ஒரு எண்ணங்கள் தோணும், அதே வச்சு
ஜஸ்ட் டிக்ளேர் மேக்ஸிமம் நான் அப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் ரியலி ஐ வில் டெல் யூ சரி ஒரு சில பாஸ் பண்ணிடலாம் ஸோ இன்னைக்கு நிலவரம் இவ்வாறு செய்ய முடியாதல்லவா ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இது வரைக்கும் இப்படிதான் இருந்தீங்க அது ஒன்றும் தப்பு இல்லை சரியா பேர் ஸ்டூடெண்ட் சரி நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இன்னும் எல்லாமே மாற்றும் அப்போ அது வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் வெரிக்கலாம் பண்ணுது இப்போ அது டிபியில் போய் செக் பண்ணுமா டிபியில் போய் எப்படி செக் பண்ணுவோம் செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் டேபிள் ரிசல்ட் டேபிள் ரிசல்ட் டேபிள் செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஆல் காலத்தை எல்லாத்தையும் எடுத்துப்பா ஃப்ரம் ரிசல்ட் டேபிள் வேர் வாட் வேர் உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ஓகே கொடுக்கும்போது எதை எடுத்து வரும் உன்னுடைய ரிசல்ட்டோட டேட்டாவை அப்படியே அந்த கொடியில் எடுத்துகிட்டு வந்தோம் அது எடுத்துகிட்டு வரக்கூடிய ரெக்கார்டை பண்ணாது எதில் ஸ்டோர் பண்ணோம் அரையில் லோட் பண்ணோம் அரையில் லோட் பண்ணி திரும்பவும் அதை எடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மல் HTML லோக்கல் வேரியபிள் அதை கன்வெர்ட் பண்ணணும் பாரு உனக்கு இந்த இடத்துல மூணு ப்ரோக்ராம் தன்னை வேல்யூவை மாற்றும் ஒன்று வந்து HTML கன்வெர்ட்டாக இருக்கும் உன்னோட இன்புட்டு இட்ஸ் அண்ட் HTML டெக்ஸ்ட்டு தென் சர்வர் வேரியபிள் கொரி கொரியோட ரிசல்ட்டோட டேட்டா எப்படி மாறும் அரே அரேவாக மாறும் அரேலேருந்து எடுத்து என்ன பண்ணுவோம் நார்மல் வேரியபிளை மாற்றும் நார்மல் வேரியபிள் எடுத்து வந்து என்ன பண்ணுவோம் பேஜ் கொண்டாந்து நேம் இஸ் ஒரு நேம் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 டோட் நம்பர் போட்டு பாஸ் ஃபெயில் பாஸ் ஃபெயில் கிரேட் கிரேட் வரும் பாஸ் ஃபெயில் பாஸ் ஃபெயில் கிளர் ரிசல்ட்னு போட்டு பாஸ் ஃபெயில் திஸ் இஸ் வாட் ரியல் டைம் ப்ராப்ளம் திஸ் இஸ் இப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வேலை என்ன ஒரு பிஹெச்பியோட வேலை ஒருவேளை நீ இந்த வந்து ஒரு வெப்சைட் வந்து பிஹெச்பி யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இதனுடைய வேலை என்ன நீ கொடுக்கக்கூடிய இன்புட்டை வாங்கி டிபி கொடுக்கணும் டிபி ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அதை வாங்கி யாருக்கு கொடுக்கணும் கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும் சார் சர்வர் சர்வர் இஸ் என்னது ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது வந்து சர்வர் அப்படின்னு சொல்லி நீங்கள் தியரிட்டிக்கலாம் மேபி யுவர் ஸ்டடி சர்வர்னு அப்படி தான் பிடிச்சிருக்கீங்க ஸோ சர்வர்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இப்படி தான் அதை லேர்ன் பண்ணியிருக்கீங்க சர்வருங்கிறது ரெக்வஸ்ட் கொடுத்தா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் ஸோ ரியலாக வந்து இப்படி தான் வரும் இது வந்து இதுக்கு மட்டும்தான் இப்படியா இது வந்து இதுக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை வேறு என்னென்ன இருக்குது நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் போய் ஒரு போஸ்ட் பண்ணுறீங்களா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா ஒரு மெசேஜ் அனுப்புறீங்களா ஸோ வாட் எவர் எல்ஸ் தென் ஒரு ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறீங்களா ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்களா இது எல்லாமே என்ன பண்ணுது ஒரு லோக்கல் வேரியபிள் லோட் பண்ணுது அப்புறம் தான் டிபியில் லோட் பண்ணுது யூஸ்ட்டு கொண்டாந்து காட்டும்போது லோக்கல் வேரியபிளை மாற்றிக்கிறாங்க இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸும் இப்படி தான் வேரியபிளாக தான் நடக்கும் சரியா எங்கே கொண்டு நீ நினச்சி பார்க்கணும் வேரியபிளை ஒரு ஒரு அமேசான் சைட்டில் கொண்டு போய் யோசிச்சு பார்க்கணும் ஒரு வேரியபிள் வந்து அமேசான் சைட்டில் என்ன வேலை பண்ணுதுன்னு யோசிச்சேன்னா நிறைய விஷயங்களை யோசிப்போம் புரியுதா ஒரு விஷயத்தை எடுத்துட்டுனா அதோட அதை விட்டுறக்கூடாது பல ஏங்கிள் அதை யோசிச்சுக்கோ அது ஒரு ப்ராடக்டாக மாற்றுறது அதை எப்படி காசாக மாற்றுறோம் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதை எப்படி யோசிக்கணும் உங்களோட திங்க் என்னவோ இருக்கணும் அது எப்படி காசாக மாற்றுறோம் நான் இப்போ ஒன்று சொன்னேன் இல்லைவா இப்போ நான் என்ன சொன்னேன் என் பிரச்சனை என்னது இப்போது இந்த ஃபேனு நான் வெளியே போனேன் என்ன ஆகுங்க 1000 உள்ளே வந்தால் 1000 இதுதான் ப்ராடக்டோட ப்ரோ நிச்சயமாக இது நடக்கும் ஆல்ரெடி இதெல்லாம் இருக்குது நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் சரியா நம்ம அந்த அளவுக்கு ஒன்று சேஃபாக காரணம் காலங்கள் சொல்லுவோம் அப்போ செல்வாக்க அப்போ நம்மளே யூஸ் பண்ணுறோம் உள்ள வந்து 1000 ஆட்டோமேஷன் இருக்கு இல்லைமா ஸோ அதுவே ஆகும் ஸோ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான கோடிங்கை வந்து அதுக்காக தான் இந்த எம்படடு ஸோ எம்படட் டிஎஸ்பி ஸோ சிக்னல் சென்ஸ் சிஸ்டம்ஸ் ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க ஸோ ஐ வெரி லைக் சிக்னல் சென்ஸ் சிஸ்டம் அண்ட் டிஎஸ்பி ஓகே அது என்னன்னு தெரியல அது மேலே ஒரு ஆகும் ஓகே அது வந்து சென்சார்ஸ் சென்சார் மேலே ஒரு அதிகம் ஆகும் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா ஐஓடியில் எனி எல்லாம் வெப்பு எல்லாமே இருக்குல்லவா வெப்பை வந்து ரியலாக ஒரு ஹார்ட்வேரில் கொண்டாந்து கொடுக்கணும் வெப்போட டேட்டா வந்து என்ன பண்ணணும் ஹார்ட்வேரில் கொடுக்கணும் இதெல்லாம் என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஒன்று அதுக்கு லோட் பண்ணுவேன் இது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு எப்படி நான் ஹிஸ்டாரிக்கல் இது வந்து ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகும் இந்த ஃபேன் என்ன பண்ணுவோம் ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகும் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா என்னுடைய ரெகுலர் டேட்டாவை அதை ஸ்டோர் பண்ணிட்டு வரும் என்னோட ஒவ்வொரு நாளோட டெம்பரேச்சர் பாடி இதெல்லாமே அது லோட் பண்ணிட்டே வரும் அப்போ என்ன பண்ணணும் ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் அதுவே இருக்கும் என் பாடிக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணிக்கணும் ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்போ வந்து இதெல்லாம் என்னோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நான் அதுக்கு கொடுத்துறேன் சரியா அது கொடுக்குற வரைக்கும் யூஸ் பண்ணது எல்லாமே வெப் இட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம் அதாவது இந்த டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் ஓகே தென் அதுக்கப்புறம் இந்த இது வந்து சென்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணது பார்த்தியா சார் ஈஸி ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுறீங்களா எம்பெடட் போர்ட் பண்ணுறீங்களா அதெல்லாம் ஈஸி ப்ரோக்ராம் ஓகே இந்த இடத்துல டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது த காமன் டு ஆல் டிபார்ட்மெண்ட் நான் ஆல்ரெடி எல்லாம் தெரியும்
நான் சொல்லியிருக்கேன்வா, நீ ஒரு மெடிக்கல் சயின்ஸ் படிச்சினாலும் இது வேணும், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சினாலும் ஒரு டேட்டா சயின்ஸ் ஸ்கில் வேணும், ஒரு ட்ரிபிள் படிச்சினாலும் ஒரு டேட்டா சயின்ஸோட ஸ்கில் வேணும், ஒரு என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சினாலும் இருக்காது. ஓகே, ஸோ என்ன படிச்சீங்கனாலும் என்ன வேணும், இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக அது உங்களுக்கு தேவை. ரியலி யூ காட் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இப்போ புரிஞ்சுதல்லவா? இப்போ நாம் பார்த்துட்டு இருந்தாலும் கடைசியாக அது கடைசி வரைக்கும் அந்த ப்ராபபிலிட்டியை கொண்டாந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் அதுக்குள்ளே நான் இப்போ ஓரளவு கிளியரான ஒரு பிக்சர் ஆஃப் ஐடியா இருக்கும். தென் ப்ராபபிலிட்டியை வந்து ரியலாக அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மருந்து இருக்குல்லவா, ரெகுலர் மருந்து, அப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணலாமா? ஸோ கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு இந்த ஒரு பேக்கில் வந்து எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது, எடுத்துட்டோம்னா அழுகுனது ஆப்பிள் எத்தனை, அழுகாத ஆப்பிள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கணக்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ சம் வாட் சம்ஸ் எல்லாம் அதெல்லாம் நீங்கள் சும்மா பார்க்கணும் பேக்கில் எத்தனை இருக்கும். நம்ம அதுக்காக மட்டும் பிக்யூடி வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு மரம் இருக்குன்னா அந்த ஒரு மரத்தோட ஒரு இலையை வச்சுக்கிட்டு அதை ஃபோட்டோவுக்கு எடுத்தோம்னா அதுக்குள்ளே எத்தனை இலை இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இமேஜ் ப்ராசஸிங் வழியாக என்ன பண்ணலாம், ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஒரு இலையை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒட்டு மொத்த சைஸ்லேருந்து இவ்வளோ இலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். புரியுதல்ல? இப்போ வந்து என்னன்னா நிறைய விஷயங்களை வந்து என்னது சயின்ஸ் யூஸ் பண்ணும். இப்போ வந்து என்னன்னா அதை வந்து ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. என்னவா எழுதியிருக்காங்க அப்படின்னா மேனுவல் ஆஃப் ப்ரூஃப் மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எழுதிட்டாங்க. அந்த சம்மலை நம்ம என்ன மாற்றணும், ப்ரோக்ராமை மாற்றணும். இங்கே நல்ல நினைச்சுக்கோ, நீ எதுவும் ப்ரோக்ராமில் எழுதுறதுல உனக்கு தேவையான இன்புட் டேட்டாவை கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே அல்காரிதம் இருக்கு, அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கோங்க. சார் கிராஃப்ல வந்து இல்லை கண்ணு, அந்த கிராஃப்ல எப்படி மத்திய டேட்டா இருக்கு, ஹிஸ்டாரிக்கலாக நான் சம் டேட்டா வச்சுருப்பேன், எழுது என்னுடைய எடைகள் அப்படின்னு போட்டால் ஒவ்வொரு வஸ்துலேயும் இவ்வளோ கேஜ் இருந்து மேலே இறங்கிச்சா குறைஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபிள். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகச்சா குறைஞ்சிட்டு வந்துருக்குதான். ஸோ இன்கம் எவ்வளோ வந்துருக்கும், எது எடுத்தாலும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த டேட்டா சயின்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஈச் அண்ட் எவ்ரி பிளேசஸில் வந்து இதை அப்ளை பண்ணலாம். பட் என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையும் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சுதாங்க? அப்போ என்னன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் என்னவா இருக்கணும், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாதிரி அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க, நீங்கள் நிச்சயமே எல்லாரும் யூஸ் பண்ணீங்க. ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட் கம்பல்சரி ஒரு வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன், என்ன காரணம், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் கம்பல்சரி வந்து ஒரு ஈசியிலிருந்து வரக்கூடிய ஒரு சிக்னல் டேட்டா நீங்கள் பிக் பண்ணி தான் ஆகணும். ஏன், இந்த ரெண்டையும் பண்ணாதான் ஒரு ப்ராடக்டாகவே கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராவல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ட்ராவல்ஸ் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு டிரைவரும் எவ்வளோ நேரம் வந்து ஒரு பைக்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் எங்கெங்கே போயிட்டுருக்குறாங்க, அவங்கள வந்து நான் ட்ராக் பண்ணிக்கே இருக்கணும்னு யோசிக்கணும்னு வச்சுக்கேன். எனக்கு இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஓனராக இருந்தேன்னா எனக்கு என்ன வேணும், ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வேணும், ஒரு வெப்சைட் வேணும். அந்த வெப்சைட் பெரிய டிவி இருக்கும், மாதிரி டிவி போட்டோம், பெரிய டிவி இருக்கும், அந்த டிவியில் உட்காந்து நான் பார்த்தேன், நல்லா இருக்கோம் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட். இதுதான் ப்ராஜெக்டோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கரெக்டாக எடுத்து, அதான் என்னுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா. ஸோ என்ன பண்ணலாம், ஸோ வாட் ஆர் த திங்ஸ், உங்களுடைய ஈஸியோட ரோல் இதில் இருக்கிறதா சரியா, என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிவைஸ் எழுதும் ஜிபிஎஸ் கிளாஸ் யூபி பிளாக் கிரியேட்டர் இந்த டிவைஸோட கோட் எழுதியிருக்கோம். அந்த ஜிபிஎஸ் டிவைஸ் என்ன பண்ணோம்னா, அந்த கார் இருக்கக்கூடிய கரண்ட் லொக்கேஷனையும் காரோட ஃபியூவலோட லெவலில் இருக்கலாம், ஸ்பீடு உள்ள இருக்கக்கூடிய கெப்பா வேறு என்னென்ன ப்ராப்ளம் ஏசியோட கண்டிஷன் எல்லா லெவல் ஆஃப் பராமீட்டரையும் என்ன பண்ணுவோம், அந்த சென்சார்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அந்த சென்சார் என்ன பண்ணுவோம், ஆல் டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுவோம், சென்சார்லேயே எல்லா டேட்டாவும் லோட் ஆகிடும். அது லோட் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாவையும் எடுத்து என்ன பண்ணணும், வெப்புக்கு பாஸ் பண்ணணும். வெப்புக்கு பாஸ் பண்ணாத நீ என்ன உருவாக்க முடியும், வெப் அப்ளிகேஷன் உருவாக்க முடியும். ஒரு வெப் அப்ளிகேஷன் உருவாக்கினா மட்டுமே என்ன என்னத்தை உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஒரு ஐஓஎஸ் ஆப்போ ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ சென்சார் டெக்னிக்ஸ்ங்கிற ஒரு பேப்பர் நீ ஏன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் புரியுதான். சென்சார் டெக்னிக்ஸ்னு சொல்லி ஒரு ஈஸி பேப்பர் ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுவோம். யூ காட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஆர் ஸ்டடிங் இன்ஜினியரிங் இதுக்கான லாஜிக் புரியுது. அப்போ இதை ஒன்றாவது அப்போ அது கொடுக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் பண்ணாது எங்கே லோட் பண்ணும், ஒரு டேட்டா பேஸ் லோட் பண்ணுமா? இப்போ ஒவ்வொரு செகண்டும் வரக்கூடிய டேட்டா, அதாவது அவன் ஏமாத்திடுவாங்க
கார் என்ன பண்ணிருப்பாங்க, அன்வான்டா ஒரு பிளேஸ்ல போயிட்டு வந்து தேவையே இருக்காது. இப்ப என்ன இருக்கும், ஏதோ ஏமாத்திட்டு திருத்தனம் பண்ணிக்கிறது ட்ராக் பண்ணலாம். ஸோ அப்ப அதே மாதிரி பியூர் லெவல் திடீர்னு வந்து ஒரு 2 லிட்டர் காணும், என்ன பண்ணுது, இது எடுத்து வித்துருச்சு. இப்போ அவன் கார் போனதுக்கும் இதுக்கும் இல்லை ஒரு கிலோமீட்டர் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, வண்டியோட கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்கும், வண்டி இவ்வளோ கிலோமீட்டர் இவ்வளோ எடுத்துக்கிதுன்னு தெரியும். இதில் என்ன பண்ண முடியாது, திருப்பி தினமே என்ன பண்ண முடியாது, பெட்ரோல் எடுத்து நிற்க முடியாது. த சிஸ்டம் இஸ் ஆட்டோமேஷன், த சிஸ்டம் இஸ் ஆட்டோமேஷன் இஸ் கோயிங் டு பி வெரி பர்ஃபெக்ட். ஸோ இதெல்லாம் தான் ரியல் டைம் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அப்போது இதுக்கான ஒரு பேஸ் மாடல் நீங்கள் உருவாக்குனீங்கன்னா இந்த ப்ராடக்டாக நீங்கள் மாற்றிடுங்க. இது ஒரு பேஸ் மாடல் உருவாக்குனீங்கன்னு என்ன பண்ணிடலாம், ஒரு ப்ராடக்டாக மாற்றணும். இது ஒரு ப்ராடக்டாக மாற்றினீங்கன்னா இதுக்கு ஒரு காப்பிரைட் வாங்கிக்கலாம். இதை காப்பிரைட் வாங்கிட்டீங்கன்னா இது ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று உருவாக்கலாம். ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆகலாம், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம். ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி என்ன ஆகலாம், ஒரு தொழிலதிபர் ஆகலாம். ஒரு தொழிலதிபராகி மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு நீங்கள் போயிடலாம். சார் ட்ரூ ஆகும், ட்ரூ அல்லி ட்ரூ தானே, சரிங்களா, அப்படித்தான் தெரிஞ்சதான் random process process then அடுத்து வேற அதுல கூட கடைசி சாப்டர் முன்னாடி கடைசியா இருக்கும். தென் வேற என்ன இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன், எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு.